ரிலீஸ் ஆனால் அந்த படத்தின் ஹீரோ தொடங்கி அத்தனை பேரும் படம் ரிலீஸ் ஆன தியேட்டர்களுக்கு விசிட் அடிப்பார்கள். சென்னை என்று இல்லை, தமிழ்நாட்டில் உள்ள எல்லா ஊர்களிலும் மொத்த டீமும் போய் மக்களோட மக்களாக தியேட்டரில் உட்காந்து படம் பார்ப்பது உண்டு. ஆடியன்ஸ் எந்த காட்சியை ரசிக்கிறான், எந்த காட்சி காரி துப்புறான் என்பது வரை நேரடியாக பார்த்து அந்த படத்தில் தங்கள் தரப்பு தவறுகளை சரி செய்து கொள்வார்கள். இது போன்ற கதைகள் தான் ரசிகனுக்கு பிடிக்கும் என்பது வரை ஹீரோக்களுக்கு தெரியும். அடுத்த தலைமுறை நடிகர்கள் லைம் லைட்டுக்கு வரும்பொழுது சோஷியல் மீடியாவும் வந்துவிட்டதால் அதில் ட்வீட்டிப்பதும் ரேட்டிங் பார்ப்பதுமாக மாறிவிட்ட இன்றைய ஹீரோக்களுக்கு ரசிகனின் மனநிலை என்னவென்றே தெரிவதில்லை. நம்ம நடிச்சா நம்ம ஆளுங்க வந்து பார்த்துருவாங்கன்னு ஹீரோக்கு ரொம்பவும் வெள்ளந்தியாக நம்புகிறாங்க. சூப்பர் ஸ்டாராக இருந்தாலும் அன்னைக்கு வாங்க டிக்கெட்டுக்கு ரசிகனை திருப்திப்படுத்தணும், இல்லைனா அட்டர் ஃப்ளாப்பு தான் படம். இதுக்கு உதாரணம் சொல்லணும்னா ஒரு மாதத்துக்கு ஸ்பெஷல் ப்ரோக்ராம் பண்ணுற அளவுக்கு கண்டென்ட் இருக்குது. நம்ம லேட்டஸ்ட் உதாரணத்தை மட்டும் பார்ப்போம். அடுத்தடுத்து சுமார் படங்களை கொடுத்து வந்த சிவகார்த்திகேயன் ரொம்ப சுமாராக கொடுத்துருக்க படம் மிஸ்டர் லோக்கல். டைட்டிலே படம் எப்படி இருக்கும்னு சொல்லி இயக்குனர் எச்சரித்தோம், நம்பி ஏமாந்தவங்களோட எண்ணிக்கை அதிகம். நிலைமை இந்த மாதிரி ஆனதும் பாத்ரூமுக்கு போகும்போது கூட 10 பவுன்சர் இல்லாமல் போக மாட்டேன்னு அடம் பிடிச்ச சிவகார்த்திகேயன் இப்போது ஹனிமூனுக்கு போகிறதுனா கூட தனியாக போயிடுறேங்க என்ற அளவுக்கு இறங்கி வந்து விட்டார். இப்பொழுது ரசிகர்கள் எவ்வளவு முக்கியம் என்பதை டாப் ஹீரோக்கள் லேசாக உணர்ந்து கொண்ட மாதிரி இருக்குது என்பதற்கு அடுத்த உதாரணம் தான் சூர்யா. இந்திய தொலைக்காட்சி வரலாற்றில் முதல் முறையாக இன்று மாலை ரசிகர்களிடம் ட்விட்டரில் உரையாடுகிறார். என்ஜிகே படத்துக்கான ப்ரமோஷன் தான் இது என்றாலும் சூர்யா இப்படி ரசிகர்களோட நேரடி உரையாடலுக்கு இறங்கி வந்திருப்பதில் அவரது ரசிகர்களுக்கு செம கொண்டாட்டம். நேற்று மாலை 6 மணிக்கு இந்தியா முழுக்க எக்ஸிட் போல் போட்டு வெள்ளோட்டம் பார்த்த மாதிரி இன்னைக்கு 5 மணிக்கு என்ஜிகே படத்துக்கான எக்ஸிட் போல் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறாரு சூர்யா. பார்த்து பண்ணுங்க மக்கா.